வீரப்பன் நல்லவன், இன்னமும் நெகிழும் சின்னாம்பதி. மார்க்சிஸ்ட் தோழர் கே ஐயாசாமியின் பேட்டி. வீரப்பன் கிராமங்கள் இப்போது எப்படி இருக்கு? பகுதி 5. 1994 சின்னாம்பதியில் இளைஞர்கள் பெண்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட போது இவ்விவகாரத்தை முழுமையாக முன்னிலை எடுத்தவர் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுக்கரை தோழர் ஐயாசாமி. அவரைத்தான் இப்போது நாம் பேட்டி கண்டு கொண்டிருக்கிறோம். அப்போது சின்னாம்பதியில் என்ன நடந்தது? இந்த விவகாரம் எப்படி வெளியுலகம் அறிந்தது? வழக்கு மன்றத்துக்கு எப்படி கொண்டு போனார்கள்? அதன் பின்னே என்னென்ன சிக்கல்கள் வந்தன? நீதிபதி பானுமதி கமிஷன் எப்படி அமைந்தது? அதன் பின்னே சின்னாம்பதியின் நிலை என்ன? இப்போது அதனுடைய தேவை என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக பேசுகிறார் தோழர் ஐயாசாமி. பேர் கே ஐயாசாமி சொல்கிறேன். இப்போ நான் வந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மதுக்கரை ஒன்றிய குழுவினுடைய கௌரவ தலைவராக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீரப்பன் இஷ்யூவில் வீரப்பன் அதில் அடிப்படை வந்து சின்னாம்பதியில் மக்களோட மேலே இது பண்ண பிரச்சனையில் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த விஷயத்தில் அப்போ என்ன நடந்தது, என்ன நடக்கணுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரிங்க சொல்கிறேன். அதாவது வந்துங்க 1994 சம்பவம், இந்த சம்பவம் நடக்க சொல்கிறேன். சின்னாம்பதி கிராமத்தில் இந்த சம்பவம் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பொறுப்பிடுறீங்க? அப்போ வந்து நான் இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தெற்கு தாலுகா கமிட்டியினுடைய செயலாளராக இருக்கின்றோம். அப்போது 1994 உங்களுக்கு எப்படி இந்த தகவல் வருது? ஃபஸ்ட்டு எங்களுக்கு தகவல் தொடர அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதிரடிப்படை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்தது, இந்த மாதிரி சின்னாம்பதி போயிருக்குங்கிற விவரம் தான் எங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு வேறு ஒரு விவரம் தெரியாது. ஆனால் பத்திரிகைகளில் இந்த விஷயங்கள் வெளியே வருது. இந்த அதிரடிப்படை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துக்கும் பத்திரிகை செய்தி வர்றதுக்கு எத்தனை நாள் வித்தியாசம்? கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே எல்லா விஷயம் வெளியே வந்துருச்சு. மக்கள் மத்தியிலையும் பரவேச்சு, பத்திரிகைகளே வருதுங்க. அப்புறம் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் நேரடியாக போய் அங்கே போகிறது வர்றதுங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குது. அப்படி என்ன நடந்ததுன்னு வருது? அது வந்து இந்த மாதிரி அந்த அதிரடி படையினர் அங்கே வந்து வீரப்பனை தேடுறங்கிற ஒரு போர்வையில் அங்கே வர்றாங்க. இந்த மாதிரி அது அந்த மலை அடிவாரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து வீரப்பன் தங்கிறதாக ஒரு தகவல் போலீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிரடி படையினர் கிடச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து வர்றாங்க. வந்து ஒரு நாள் இரவு அங்கே தங்குறாங்க. தங்கி அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை கேட்குறாங்க, இந்த மாதிரி வீரப்பன் வந்தானுங்கன்னு சொல்லி. இல்லை வீரப்பன் இங்கே ஒன்றும் வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சந்தேகப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பிடிச்சி அடித்து கேட்கணும். 5 பேர்த்தை பிடிச்சி தனியாக கூட்டி போய் அந்த கிராமத்துலேயே வச்சு அடிக்கிறாங்க. அடித்து கேட்கும்போது அவங்க இல்லை, அப்படி ஒன்றும் வீரப்பன் எங்கள் ஊருக்கெல்லாம் ஒன்றும் வரலன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக பாதிச்சது குமார்னு ஒருத்தர், இன்னொருத்தர் முத்துசாமி, அப்புறம் மூணு பேர் பாதிச்சிருக்காங்க. போலீஸ் அடி சரியான அடி அடிச்சு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்புறம் அதுக்கப்புறம் அன்றைக்கு இரவு ஆகிட்டதுனால போலீஸ் அங்கேயே தங்குது, அதிரடிப்படை அங்கேயே தங்குது. சின்னாம்பதியில் தங்கிட்டு அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை தொந்தரவு பண்ணுறாங்க. தொந்தரவு பண்ணால் கொஞ்சம் பெண்களெல்லாம் ஓடிடுறாங்க, தப்பிச்சு பக்கத்தில் காட்டு சாலைகளெல்லாம் ஒழிஞ்சிடுறாங்க. கொஞ்சம் பேர் கிடச்சிட்றாங்க, ஒரு 10 பேர் கிடச்சிட்றாங்க. அதில் வந்து ஒரு 2 பேர் அவங்கள வந்து போலீஸ் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் அங்கே இருந்துட்டு போலீஸ் எல்லாம் மிரட்டியிருக்க, இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எல்லாம் வெளியில் போய் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்களை மிரட்டி போட்டு, சின்னாம்பதி மலைவாழ் மக்களை மிரட்டி போட்டு அங்கேருந்து கடந்து அப்புறம் மறுபடியும் அவங்க போயிடுறாங்க. மலைக்குள்ளே போய் வேறு பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மறுச்ச நாள் காலையில் அங்கங்கே காடுகளில் ஒழிஞ்சிருந்த அந்த ஆதிவாசி மக்கள்லாம் மறுபடியும் கிராமத்துக்கு வர்றாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் கலந்து பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறன்ட்டு. அவங்களுக்கு அது ஒரு பயம். அப்போல்லாம் வந்து எல்லாம் குடிசை வீடுகள் தான் பாலம், அங்கே அதிகமாக வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் சந்தை நடக்கும் சாவடியில். அந்த சந்தைக்கு வந்து அவங்க வருவாங்க, ஏதாவது அவங்களுக்கு தேவையான பொருள்களை நடந்தால் வரணும்.
கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து 8 கிலோ 8லேருந்து 10 கிலோமீட்டர் அங்கே நடந்து வரும் சந்தைக்கு. ஆமாம், ஆனைக்காடு எப்போவும் ஆனைகள் வரும், சிறுத்தைகள் வரும், இந்த மாதிரி வனவிலங்குகள்லாம் எப்போ அதுக்கு இடையில அவங்க வருவாங்க. ஆமாம், ஒரு ஆபத்தான பாதை தான் கடந்து வந்து அப்புறம் அதுக்குள்ளேயே அவங்க இருக்கிறனால அவங்க பழக்கத்தில் வந்து சாவடியில் வந்து வேண்டிய குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருளெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அவங்க போயிடுவாங்க. இதுதான் அவங்க வெளியே வர்றதுங்கிறது பெரிய பொதுமக்களோட அவங்களுக்குள்ள பெரிய ஒரு தொடர்பு இல்லை. பக்கத்தில் கூலி வேலைகளுக்கு காட்டுகளுக்கு போவாங்க, ஆடு மேய்ப்பாங்க, ஆடு மறைய அடிவார கிராமங்களில் ஆடுகள் மேய்ப்பாங்க, மாடுகள் தான் மேய்ச்சி, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாது. இப்போ இந்த விவரங்கள் கிடச்சோடனே அப்புறம் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சரி இந்த விஷயத்தை போய் பார்க்கணும், மாநில குழுவிலிருந்து எங்களுக்கு அன்றைய மாநில செயலாளர் வரதராஜன் வந்து சொல்கிறாரு இது பாருங்கள் என்னென்னு சொல்லி. அப்போ அன்றைக்கு தாலுகா கமிட்டியினுடைய செக்ரட்டரி நான் தான் இருந்ததுனால இப்போ நேரடியாக அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய போகும்போது இந்த பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்கிற செய்தி வந்துருச்சு. ஆ, அப்போல்லாம் வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு, வந்துருச்சு. ஆ, அண்ணன் வந்துருச்சுங்க. அவங்க சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் அட்மிட் ஆகி அவங்களுக்கு அவங்கள அடித்தது வன்புணர்வு செஞ்சது எல்லாமே ரெக்கார்டிக்கலாக பதிவாயிடுச்சு. அந்த சமயம் வேற ஏதாவது கட்சியோ இயக்கங்களோ இதை கையில் எடுத்துருந்ததா? இல்லை, அந்த சமயத்தில் எடுக்கலை. அது ஒரு நாங்கள் தான் முதல் முறையாக போகிறோம். போய் பார்த்து சரி அப்படி இப்படி இருக்கேன்னு சொன்னோன்னா சரி இது காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் பாதிக்க அவங்க யாரும் போகவில்லை, யாரும் ஒன்றும் போகலை. ஆமாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துருக்காங்க, ஆஸ்பத்திரியில் போய் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த காவல் மறுக்கிற காவல் நிலையம் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு சப்போர்ட். அதனால் இந்த இல்லை இல்லை, எங்களை பார்த்தோன்னு அவங்க சொல்கிறது தயங்கினாங்க. ஆமாம், எங்ககிட்ட எங்களோட எடுத்த உடனே வந்து இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் தொடர்ச்சியாக போவோம். ஒரு ஒரு 5-6 முறை அப்புறம் சரி நாங்கள் ஆம்பளை ஆண்கள் போனால் தான் அவங்க சொல்கிறது பயப்படுறான்னு சொல்லி போட்டு அகில இந்திய என்ஐ மாவட்ட சங்கத்தினர் மாவட்ட செயலாளர் அன்றைக்கி தொடர் அமிர்தம்ங்கிறது என் அமிர்தம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு சரி நீங்களும் வாங்க தொடர நீங்களும் வந்தால் தான் போய் அதை பார்த்து எல்லாம் உங்களோட பேசுனா தான் அவங்க ஏதோ ஓப்பனாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். ஆமாம் தொடரா, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். ஒரு நாள் நாங்கள் அப்படி போகும்போது திரும்பி வரும்போது அவங்கள பார்த்துட்டு திரும்பி வரும்போது யானை வந்துருச்சு. சரி, காட்டுக்குள்ளே யான் நிற்கிது. நாங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அடி இருக்கும், எங்களுக்கு அதுக்கு வித்தியாசம். எங்களை பார்த்து யானை சத்தம் போடுது. நானும் அமிர்தமும் இருட்டில் ஒரு 7 மணி இருக்கும், வேகம் ஓடி ரயில் ரோட்டை கடந்து போய் நாங்கள் மெயின் ரோடு பாலக்காடு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் யானை வந்து எப்போ அது கடக்கிற இடம், நாங்கள் போகும்போது 7 மணிக்கு அந்த மாதிரி ஒரு நாள் யானைகிட்ட சிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆ ஆமாம், நடந்து 5 கிலோமீட்டர் நடந்தால் போனோம். அப்புறம் அங்கேருந்து நடந்து தான் வரணும், காட்டுக்குள்ளேயே தான் வரணும். எந்த நேரத்தில் எந்த மிருகம் வருது, யானை வர்றதா இல்லை சிங்கம் வர்றதா இல்லை சிறுத்தை வர்றதா நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம போகிறோம் வரோம். அமிர்தம் வந்ததுக்கப்புறம் எல்லா விவரம் பெண்கள்ங்கிறதுனால எல்லா விவரம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்னென்னாக்கா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சக்திகள் போலீஸை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இவங்களை வந்து மிரட்டுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து போலீஸெல்லாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்னால சொல்கிறாங்க. அப்போ இது விஷயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும், மற்ற எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. வந்து கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி கூட ஒரு உண்ணாவிரதமில் இருந்தார், எல்லாருமே செஞ்சாங்க. செஞ்சு கூட அவங்க போயிட்டாங்க, இது தொடர்ச்சியாக அதை கவனிக்கலை, கைவிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்கள் தான் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் பார்ட்டி தான் தொடர்ச்சியாக வந்து இதன் பேரில் நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அது வந்து அவங்க ஆஸ்பத்திரி போகும்போதே அது ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு அங்கேருந்து அது போலீஸ்க்கு ரிப்போர்ட், அப்படி தான் ரிப்போர்ட் ஆச்சு. அப்புறம் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ எம்எல்ஏவா கேபி ராஜ் இருந்தார், அவரை விட்டு இவங்களை வந்து மேற்கொண்டு போலீஸுக்கு போகாமல் சமரசம் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நடந்தது. அந்த பெண்கள் நேரடியாக போய் கேபி ராஜாலாம் அங்கே பேசியிருக்காரு, ஆனால் அந்த பெண்கள் ஒன்றும் கேட்கல. அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அந்த உண்மைகளெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், இதன் பேரில் அரசாங்கத்தை காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம நிர்பந்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட தைரியம் பண்ணி தைரியம் கொடுத்து என்ன பண்ணுறோம்னாக்கா சரி இங்கேருந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டுருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஆதிக்க சக்திகள்லாம் போலீஸ் சப்போர்ட் ஆகிறவங்க எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்க, எம்எல்ஏவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 2 பெண்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எங்களுடைய கஸ்டடி கட்சியினுடைய டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஆஃபீஸில் வச்சுக்கிறோம். அங்கேருந்து அவங்க
அந்த கமிஷனுக்கு போகிறது கோர்ட்டுக்கு போகிறது வரதெல்லாம் அப்படி தான் ஒரு நடந்தது. அப்போ இந்த பிரச்சனை வந்து பொது வழியில் வரும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டங்கள் பண்ணும்போது அப்போது அன்றைக்கு அகில இந்திய அண்ணா திராவிடம் சட்டமன்றத்திலையும் இந்த விஷயங்கள் வந்து பேசுனதுக்கு அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பானுமதி கமிஷன் ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த அம்மா இன்றைக்கு அம்மா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆன சமீபத்தில் ஓய்வு பெற்ற பானுமதியாக அன்னைக்கு 1994 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டினுடைய ஜட்ஜு டிஜே டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் அவங்க தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷனில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக போச்சா என்ன பாதிப்புகள் அவங்களால அந்த மக்களுக்கு பெண் குறிப்பாக பெண்களுக்கு என்ன நடந்தது அவங்க எப்படி ஆண்களெல்லாம் தாக்குனாங்க பிடிச்சாங்க தொந்தரவு பண்ணாங்க அப்புறம் இந்த மாதிரி நடந்ததுன்னா இதுக்கு என்ன நிவாரணம் என்ன செய்கிறது அப்படிங்கிற விஷயங்களை கைட்லைன் அதாவது கொடுத்து அந்த கமிஷனை போட்டாங்க. அப்போ அந்த மேலே கமிஷன் நடந்தது. அந்த கமிஷனுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த 5 பசங்க முத்துசாமி குமார் இவங்கெல்லாம் வந்து சாட்சி சொன்னாங்க. அப்புறம் அது மேலே அந்த வக்கீல் ஜி நடராஜன் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வக்கீல் ஜி நடராஜன் அவர் வந்து அவர் தான் வந்து பாதிக்கப்பட்ட சின்னாபதி மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த வழக்கை நடத்தினார். அவர் தான் சீனியர் வக்கீல் அன்றைக்கி. அப்புறம் இந்த நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னாக்க கேபி ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கி பேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவரையும் கூப்பிட்டு சாட்சிக்கு வர வச்சா அவரும் சாட்சி சொல்கிறாரு. அப்புறம் நம்ம வக்கீல் அவரை கிராஸ் பண்ணுறாரு நீ வந்து உண்மையை நடந்தது சொல்லாமல் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற ரேஷன் கார்டு வாங்கி தர்றேன் நீ இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ ஏன் வந்து போலீஸுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி அதில் பிடிச்சி அவர் கிராஸ் பண்ணார். அது ஒரு சாட்சி விசாரணை நடந்தது. அப்புறம் இந்த பெண்களை வந்து இன்னைக்கு கோர்ட்டெல்லாம் சாத்திட்டு அது என்ன வாய்ஸ் ரெக்கார்டு இன் கேமராவில் வந்து அந்த ரெண்டு பெண்களை எல்லாம் நடந்த விவரங்களை சொன்னாங்க. அந்த மேலே குளிச்சுட்டு அந்த கோர்ட்டிலலாம் இந்த வழக்கெல்லாம் தொடர்ச்சியாக நடந்தது. ஒரு 5-6 மாதம் அந்த நடந்தது. நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் இங்கேருந்து அந்த மக்களுக்கு வந்து பயம் போகணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான உணவுகள் அரிசி பருப்பு இதெல்லாம் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகிட்ட கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்குறது. இந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து அவங்க ஆமாம் நான் இந்த பானுமதி கமிஷன் அமைச்சதுக்கப்புறம் ஆமாம் நாங்கள் வழிகாட்டிட்டு போனோம். இல்லை அவங்க ஜீப்பில் வந்தாங்க. ஜீப்பில் வந்து அந்த வாழையாருனுடைய ரெண்டு வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் அதுலேருந்து மண்ணிலேயே அவங்க வந்தாங்க ஜீப்பில் வந்தாங்க. வந்த அப்புறம் அந்த சின்னாம்பதியில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நின்றுட்டு அப்புறம் இறங்கி நடந்து வந்தாங்க. நடந்து வந்து அந்த மக்களையெல்லாம் பெண் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அடித்தம் பசங்களையெல்லாம் சந்தித்து ஜனங்களாக சந்தித்து என்ன விவரம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு சரி நீங்கள் கமிஷனுக்கு வந்து நேரடியாக என்ன உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டோ அது முழுவதும் சொல்லுங்கள் அதுக்குண்டான நடவடிக்கை நான் எடுக்கிறேன்னு நம்ம வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் அமிர்தமெல்லாம் பங்கு இருக்கிறோம் பானுமதி வந்து பேசுகிறப்போ. இப்போ நான் எங்களுக்கு நீங்களும் ஒன்றும் பேசாதீங்க பாதிக்கப்பட்ட மட்டும் ஜனங்கள் மட்டும் பேசுகிறோம்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அதன் பேரில் அவங்க எல்லாம் சொன்னாங்க கேட்டுட்டு இருந்தாமல் சரி நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க வந்து நீங்கள் எல்லாம் நடந்தவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு அதுக்கப்புறம் நடந்து அவர் 6 மாதம் நடந்து அப்புறம் அவங்க அரசாங்கத்திற்கு இது நடந்ததெல்லாம் உண்மைதான் சொல்லி அதில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன நிவாரண நடவடிக்கைகள் செய்யணுங்கிறத பற்றி அந்த அம்மா பரிந்துரை செஞ்சது அரசாங்கத்துக்கு. அதன் பேரில் அந்த பெண்களுக்கு 2 லட்சம் ரூபா அப்படி 2 பேருக்கு 4 லட்சம் அது போக பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு 10,000 கொடுத்தாங்க. அப்படி அந்த அம்மா பரிந்துரை பண்ண அப்புறம் அது போக அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூல் கல்வி பயிர்வதற்கான பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் வைக்கணும் மெயினாக வந்து ரோடு போடணும் ஜனங்கள் வந்து வெளியில் வந்து மலைவாழ் மக்கள் வெளியே வந்து மற்ற மக்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு ரோடு மெயினாக வேணும் பஸ் வசதி வேணும் இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யணும்னு சொன்னாங்க. அரசாங்கங்கள் இதில் வந்து அந்த சுயதொழிலையும் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம பரிந்துரையில் செஞ்சுருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்புறம் மதிய உணவு போட்டு ராசாத்திங்கிற ஒரு பொண்ணை போட்டு மலைவாழ் மக்கள் ஒரு ஆசிரியர் ஒத்த ஆசிரியர் அவர் நடந்ததே வருவார் அங்கே எங்கே சின்னாம்பதிக்கு ஒரே ஆசிரியர் நடந்தே வந்து பாடமலை எடுத்துகிட்டு அப்புறம் அவர் போயிடுவார் மழலையர் பள்ளி மாதிரி அது நடந்ததுன்னு வைங்களேன். அப்புறம் தனி ஒரு போஸ்ட் ஆஃபீஸு வச்சாங்க. அப்புறம் பூத்து பப்ளிக் பூத்து அது வச்சாங்க. அப்புறம் சுயதொழிலுங்கிற மாதிரி இந்த மேட்டு தயாரிக்கிறது இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் என்னென்னா இது அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுமே அது மார்க்கெட்டிங் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சிரமம். அப்போ பஞ்சாயத்து மதுக்கிற ஒன்றியத்துக்காரங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இங்கே கொண்டு வந்து போட்டுருங்க நாங்கள் விற்பனை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றலாம் சொன்னாங்க. பட் அது என்னென்னா சரியாக நடக்கலை. அப்புறம் தொடர்ச்சியாக அந்த பரிந்துரையில் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து முழுமையாக
தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதில் அரசாங்கம் வந்து வீரப்பன் போன பிறகு ஒன்றும் இல்லை, கை கைவிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வேகமாகலாம் நடந்ததுக்கு ரோடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, போலீஸ் வந்து சாட்சி சொல்ல போக வேண்டும், ஆனால் தடுத்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் எங்கள் மார்க் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஆஃபீஸில் கொண்டு போய் வச்சோம்ங்க, அந்த பொண்ணுகளை கொண்டு போய் அங்கே ஆஃபீஸில் வச்சு அப்புறம் அங்கேருந்தே கோர்ட்டுக்கு போன்ற மாதிரி பண்ணணும். ஏன்னா இவங்கெல்லாம் தொந்தர போலீஸு, அந்த சுற்று வட்டாரத்தில் கூடிய கொஞ்சம் நில வச மற்றவங்கெல்லாம் இந்த ஆதி சக்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப மிரட்டிருக்கிறாங்க. அப்புறம் எங்களையும் கூட மிரட்டினாங்க, நீங்களாம் அந்த கிராமத்துக்குள்ளே நீங்களாம் இங்கே வந்தால் திரும்பி போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்களை நீங்கள் மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க, நீங்கள் அப்புறம் கோயம்புத்தூர் வர முடியாது, வந்துட்டு திரும்பி போக முடியாது, நாங்களும் சொன்னோன்னு வைங்க. அதுக்கப்புறம் அவங்கள பேக் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க, பேக் அடிச்சுட்டாங்க. அவங்க அதில் கடைசியில் தலையிடலை, விட்டாங்க. ஏன்னா இது வேறு விஷயமா போய் எல்லாம் பாதிப்பு வந்தோம்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க தலையிடதான் நிறுத்திட்டாங்க. அப்புறம் இந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்தது, வந்து அதில் வந்து அமலாக்குறதுக்கு வேறு எல்லாம் நடந்துச்சு. அது தொடர்ச்சியான கவனமும் இல்லாமல் இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன இப்போ வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் அந்த பள்ளிக்கூடம் ஒன்று நடக்குது. ஆமாங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து இப்போ ஒரு இப்போ டிப்ளமோ வரைக்கும் போச்சு, படிச்சு பையனும் டிப்ளமோ வரைக்கும் அவனும் படித்தான், நாராயணகுடலாம் படித்தாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் அவ்வளோதான், பெரிய அளவுக்கு. ஆனால் எல்லாருமே அப்படி அந்த கிராம மக்கள் முழுவதும் அப்படி ஆகிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதற்குண்டான வேலைகளை செய்யணும். இப்போ அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒட்டி அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது, அதை பற்றி மறக்கணும்னு நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்க? இல்லை, அது அவங்களுக்கு இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறது இப்போ அவங்களுக்கு பசுமையாக அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டோமே, இந்த மாதிரியெல்லாம் போலீஸ் வந்தாங்களே, ஆ பேசுகிறாங்களா, நம்ம போய் கேட்டால் பேசுகிறாங்க, ஆ கேட்டால் இப்போ பேசுவாங்க, இப்போ சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணி போட்டாங்க, அட்டோலியம் பண்ணிட்டாங்க போலீஸ்காரனுங்க. அப்போ வந்துங்க அவர் வீரப்பன் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் இங்கே வந்திருக்காரு. வந்ததாக எங்களுக்கு தகவல், நாங்கள் நேராக பார்க்கல. வந்து அந்த கொடாப்மேடுன்னு ஒரு இடத்துல, அந்த சின்னாம்பதிக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் போய், ஆதிவாசி வீட்டில் அவன் தங்கி இங்கேருந்து சின்னாம்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுறான். சரி, கொஞ்ச நேரம் சரி ஏதாவது உணவு உணவு ஷார்ட் போட்டு போகலாங்கிற முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துகிட்டு அந்த வீட்டில் இருந்தால் அந்த ஆதிவாசி மந்தான் பேர் ஐயாவோ, ஐயா சார் ஐயாவோ, அவங்ககிட்ட காசை கொடுத்து இப்போ ஏதாவது அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வாப்பேன், இன்றைக்கி நைட்டுக்கு செஞ்சு ஷார்ட் போட்டு அப்புறம் நம்ம பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துடலான்னு சொல்லி சொல்கிறாங்க. காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் போய் தண்ணி ஓடுறவர், அவர் போய் தண்ணி போட்டு மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் சொல்லியிருக்குது, இங்கே ஏதாவது வீரப்பன் வந்தார்னா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாம், வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இவன் போய் சொல்லிடுறான், அப்போவே வந்து இந்த மாதிரி வீரப்பன் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் உடனே மதுக்கரை போலீஸு அன்னைக்கு டிஐஜியாக இருந்த அவரு கிட்ட தகவல் போய் அவங்கெல்லாம் ஒரு படையோடு வர்றாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, வீரப்பன் ஒரு மூணு பேர் வந்திருக்கிறதாக தகவல். அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, சரி போனவரை காணுவங்க வீட்டுக்காரர் என்னம்மா ஆச்சுன்னா மனைவி கிட்டே கேட்டிருக்காரு, தண்ணி போடுவாரான்னு கேட்டிருக்காரு வீரப்பன். ஆமாம், தண்ணி போடுவாருங்க. சரி, தண்ணி ஓடுறாங்கன்னா எங்கேயாவது போயிருப்பான், ஸ்டேஷனுக்கு போய் சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு யோகத்தில். இனி இங்கே இருந்தோம்னாக்கா அதிரடி படம் நம்மளை வந்து தொலாவிட்டு வந்துடுவாங்க, பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி போட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து இடம் மாதிரியே அவர் போயிடுறாரு. இதுதான் நடந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அதிரடி படையெல்லாம் வந்து தொலாவி பார்த்து செவந்தி மேலே அங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க, கிடைக்கல, வேப்பன் கிடைக்கல. அதுக்குள்ளே அவர் போயிட்டதாக தகவல். அப்புறம் இந்த இன்ஃபார்மர் தகவல் சொன்னான், அவர் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க. அவனுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே மதுக்கரை ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் அவங்க அவங்க குடும்பத்தையே வச்சு கஸ்டடியில் வச்சு அவங்க எல்லாம் சோறு போட்டு அப்படி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஆபத்து வந்துடும் சொல்லி வேப்பன் சாகர வரைக்கும், சாகர வரைக்கும் மதுக்கரை ஸ்டேஷன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா வச்சுருந்தாங்க, அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுதான் தொடர் நடந்தது. இனி என்னென்னா மேற்கொண்டு அந்த கிராமத்தை, அது பக்கத்தில் 5100 மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அப்புறம் வந்து புதுப்பொய் இப்படியெல்லாம் மலைவாழ் மக்கள் அந்த மலை அடிவாரங்களில் இருக்காங்க, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. பெரிய வேலை வாய்ப்பு இல்லை,
அவங்களுக்கு உண்டான அந்த கூலி பக்கத்தில் காடுகளுக்கு ஏதாவது கூலி வேலைக்கு போவாங்க. கடலைக்காய் பறிக்கிறது போவாங்க, இந்த சோளத்தட்டு வைக்கிறது போவாங்க, இந்த மாதிரி தான். அது சீசன் ஒர்க் தான், தொடர்ச்சியே கிடையாது. அப்போ அவங்க என்னென்னா அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சு அவங்கள வந்து மேல் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை செய்யணும் அரசாங்கம். இல்லை பெருசாக படிக்கிறது இல்லை, அது வந்து சில ஏதோ ஒன்று ரெண்டு குடும்பங்கள் வந்து இப்போ நம்ம போனதுக்கப்புறம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தோன்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சியாக போயிட்டுருப்போம். வருஷம் தொடர் மலபார் செல்வனுடைய தலைமையில் அங்கே வந்து பொங்கல் விளையாட்டு விழா நடக்கும், அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்து சந்திச்சு பேசுவோம். அப்போ அதான் சொல்லுவோம், நீங்கள்லாம் படிக்கணும், படித்தாதான் உங்கள் வாழ்க்கை நிலைமை மாறும், கல்வி தவிர வேறு ஒன்றும் உங்களை மாற்றத்துக்கு கொண்டு வராதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி சொல்கிறது உண்டு. அதுக்கு உண்டான என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி சொல்லுவோம் நான். அப்படி தான் தொடர்ச்சியாக இப்போ இருக்குது. அரசுகள் இன்னும் முழு கவனம் செலுத்தி அந்த பானுமதி கமிஷன் என்ன பரிந்துரைகள் செஞ்சதோ அதை முழுவதுமே அமலாக்குறதுக்கு தொடர்ச்சி அங்கே நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யணும். அதற்குண்டான முறையில் வந்து நாங்களும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலை. இப்போ வீரப்பன் இஷ்யூ அதிரடிப்படை இஷ்யூவில் முதல் முறையாக கமிஷன் போடப்பட்டது பானுமதி கமிஷன் தானே, சதாசிவம் கமிஷன்? பானுமதி கமிஷன் தான் முதல் போட்டோம், அதுக்கப்புறம் தான் சதாசிவம். ராஜ்குமார் கடத்தலும் போது வந்து நிறைய பேர் வீரப்பனுடைய பேச்சு அந்த கேசட்டு டிவியில எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதில் வீரப்பன் நிறைய கோரிக்கை, இந்த பழங்குடி மக்களுக்கு 10 லட்சம் கூட 1 கோடி கொடு இப்படி எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாரு. அப்போ அது எல்லாத்தோட மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அப்போ அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வீரப்பன் பேசினார்னு ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருக்கு. இந்த வீரப்பன் பேசின அளவுக்கு அந்த கிராமம் ஒரு அளவுக்கு மேம்பட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, வீரப்பன் பேசின அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ அந்த கிராம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீரப்பன் நல்லவர், அவர் வந்து இன்னும் உயிரோடு இருந்து எங்களெல்லாம் வந்து பார்த்துருந்தாருன்னா எங்களை வந்து நல்ல நிலைமை கொண்டு வந்துருப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்போ அவங்ககிட்ட இப்பவும் இருக்கு. முன்னேற்றக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்ப அந்த ஆதிவாசி மக்கள் கிட்ட இருக்குது, அந்த இந்த பகுதியில் இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள யானை கட்டெல்லாம் தப்பிச்சு, சிறுத்தை கட்டை தப்பிச்சு, நீங்கள் மாதர் சங்கத்தை எல்லாம் கூப்பிட்டு பானுமதி கமிஷனை கூப்பிட்டு போய் இவ்வளோ வேலைகள் அந்த பகுதியில் செஞ்சுருக்கீங்க சின்னாம்பதியில், இவ்வளோ செஞ்சு உங்களோட கட்சி உணர்வும் கட்சிக்குள்ளே யாராவது கொஞ்சம் பேராது வந்திருக்காங்களா? இல்லை தோடுற, அது இன்னும் அந்த அளவுக்கு வரல. வர்றதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் செஞ்சோம், ஒரு கொடிக்கம்பம் கூட போட்டோம், சுத்தியர்வாணேஸ்வரம் போட்டு ஒரு கொடிக்கம்பெல்லாம் போட்டோம், அங்கே இருக்கிறவங்களால் உட்கார வச்சு பேசினோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு தைரியமாக அவங்க இன்னும் வெளியே வர்றதுக்கு ஒரு அச்சப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பக்கத்து காடுகளில் இருக்கக்கூடிய அங்கே தான் போய் வேலை கூலி வேலை செஞ்சாகணும். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, துரத்திடுவாங்க. ஆகையினால பயந்துட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க இப்போவும் ஒரு தயக்கத்தில் இருக்காங்க. ஏறத்தாலும் கேரளாவிலையோ தமிழ்நாட்டிலையோ இந்த ஆதிவாசிகளுக்குன்னு செட்டில்மெண்ட் நடந்து இருக்கு, ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் கடற்கரையோ விதைச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்களுக்கு ஒரு துண்டு நிலம் கூட இல்லாத மாதிரி இருக்குது, அவங்களுக்கான நிலம் ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுக்குறாரு, அந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்குலாம் வரலாமே? இல்லை இருக்கு தோடுற, அந்த மாதிரி நிலம இருக்கு, அவங்க வந்து வாரி புறம்போக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து நிலம் கொடுக்கணும், அந்த வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக அந்த பகுதியில் நிலம் தான் மெயின். இப்போ நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதால அவங்களோட நாங்கள் பேசணும், பட் என்னென்னா அது தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முடியாமல் ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு. என்ன காரணத்தினால அது தொடர என்ன அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை தொடர அவங்களுக்கு. அப்போ விழிப்புணர்வு அவங்களை ஏற்படுத்துறதுக்கு என்னதான் கல்வி மட்டும் கற்றுக் கொடுத்தா போதும், எந்த மாதிரி துணிச்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? துணிச்சல்னா அவங்களோட தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து அவங்களோட இந்த விஷயங்களை பேசி உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிலம்தான், நிலத்தை விட்டால் போய் உங்களுக்கு வேறு ஒன்றும் வழி இல்லை, நீங்கள் என்ன போய் வேறு ஏதாவது பெரிய தொழில் செய்ய போகிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அது உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த நிலத்தை வச்சு தான் நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து உங்கள் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட 28 வருஷ காலமாச்சு இந்த பாதிப்பு நடந்து, இன்னும் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வு போகலை, இன்னும் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரலைன்னா எப்போதான் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட உங்களோட பேட்டியோட ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். ரொம்ப நன்றி.